ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அட்வான்ஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன குக்கிங் பார்க்க போறோம்னா, நாட்டுக்கோழி பிரியாணி தான் பார்க்க போறோம். நாட்டுக்கோழி பிரியாணியை எப்படி பண்ணனா, காலையில இருந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சு சீக்கிரம் மதியானத்துக்குள்ள நான் பிரியாணி முடிச்சுட்டேன். அதுக்குள்ளயும் பசியில எங்க வீடே மயங்கி விழுந்துருச்சு. அந்த பசி மயக்கத்தோட நல்லா சுட சுட பிரியாணி செஞ்சு செம்மையா செஞ்சு சூப்பரா வந்துருந்துச்சு. அந்த பிரியாணி செஞ்சு அதுக்கப்புறம் அந்த பசி மயக்கத்தோட நம்ம எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டோம் பாருங்க, செம்மையா இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. அது மாதிரி நீங்களும் பசியோட சமைச்சு சீக்கிரமா மதியானம் வரைக்கும் இல்லாம ஒரு 11-10 மணிக்கெல்லாம் முடிச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட் வரும். இது மாதிரி வாங்க எப்படி நான் பண்ணங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நாட்டுக்கோழி பிரியாணி இப்போ நம்ம பண்ண போகிறோம், வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெய் ஊற்றியாச்சு, ஆயில் ஆட் பண்ணியாச்சு, நெய்யும் ஆட் பண்ணியாச்சு. இது காயட்டும். நாட்டுக்கோழி பிரியாணிக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் தக்காளி, புதினா, வெங்காயம், பச்சை மிளகாய், லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, மல்லித்தலை போட்டாச்சு. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு. இப்ப வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு, இப்ப இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், மல்லித்தலை, புதினா, அப்புறம் தக்காளி. ஒரு லெமன் ஊற்றிக்கிறோம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், வாஷ் பண்ணி வச்சிருக்க நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் இப்போ 10 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தயிர் ஊற்றிக்கலாம். இப்ப தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு, இப்ப அரிசி போட்டுடலாம். அரிசி ஆட் பண்ணியாச்சு, இப்ப மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது சீரக சம்பா அரிசி, அதனால தண்ணி கரெக்டா ஊத்திக்கோங்க. ஓரளவுக்கு அரைப்பதான் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம். தம்முக்கு வந்து இப்போ சப்பாத்தி கல் இருக்குது எங்கள்கிட்ட, அந்த கல்லை தூக்கி நல்லா மேலே வைக்க போகிறோம் வெயிட்டுக்காக. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். சப்பாத்திகளை தூக்கி வச்சிடலாம். வச்சாச்சு, இப்போ தம் போட்டாச்சு. இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த கல் எடுத்துடலாம்.
நான் எப்படி பிரியாணி சூப்பராக பண்ணங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் சேனலில். அதுக்கப்புறம் தேங்க்யூ.